செஞ்சா மனசாட்சி உறுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கொஞ்சம் கூட ஏன் வந்து மனசாட்சி உறுத்தவே இல்லை தங்கமயிலுக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய முக்கியமான கேள்வியா இருக்கு. தான் மேல அவ்வளோ அழுக்கு இருக்கு, அவ்வளோ தப்பு இருக்கு, அத்தனை பொய்கள் சொல்லி இந்த வீட்டுக்குள்ளார வந்திருக்கோங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வீட்டுக்குள்ளார வரத்துக்கு போய் சொன்னீங்க, கல்யாணத்துக்கு 1000 போய் சொல்லலாம்னு சொன்னதெல்லாம் வேற, இப்ப திருப்பி என்ன பண்ணீங்க, நீங்களே தான் வந்து கொஞ்சம் கூட வந்து மனசாட்சி இல்லாம கூசு வாய் கூசாம உங்க மாமாவான பாண்டியன் நீங்க அவர் மேல அளவு கடந்த பாசம் வச்சிருக்கீங்க, ஆனா அவர் வந்து பணத்துக்கு அவ்வளவு யோசிப்பாருன்னு தெரிஞ்சு 25,000 ரூபாய்க்கு ஒரு ரெசார்ட் புக் பண்ணி அதையும் வந்து அவரோட தம்பிங்களை போய் உங்க கணவரோட தம்பிங்களை உங்க மாமனாருக்கு தெரியாம தர வச்சு ஒரு ஹோட்டல் ரூமா புக் பண்ணிட்டீங்க. புக் பண்ணி அங்கே 3 நாள் ஹனிமூன்லாம் செலிப்ரேட் பண்ணி சந்தோஷமாக ஃபோட்டோவாக எடுத்து டெய்லி போட்டு வெறுப்பேற்றினு எல்லா விஷயமும் பண்ணிட்டு இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வந்து மீனாவுக்கும் ராஜிக்கும் அட்வைஸ் பண்ணுறாங்க, மாமாவோடைய மனசை கஷ்டப்படுத்துறீங்க, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க, இன்னும் மீனா நீங்கள் தான் அறிவுரை சொல்லியிருக்கணும், கூடவே தானே இருக்கீங்க செவ்வாழை, இதை சொல்ல மாட்டியா, நானும் தான் சொல்லியிருப்பேன், என்கிட்ட யாரும் பேசாதனால தான் சொல்ல முடியல, நான் தான் கரெக்டான அட்வைஸ் கொடுப்பேன் அப்படின்னு ஓவர் ஆக்ஷன் பண்ண நமக்கு எரிச்சல் ஆகுது. நமக்கு எந்த அளவுக்கு எரிச்சல் ஆகுதோ அந்த அளவுக்கு எரிச்சல் கண்டிப்பாக மீனாவாகும். என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல, நீயே சரியான ஃப்ராடு, நீ எனக்கு எல்லாரும் கூட அட்வைஸ் பண்றியா அப்படின்ட்டு. ஆனா இப்ப எப்பயும் போல இதை செந்தில்கிட்ட கூட புலம்ப முடியாது, ஏன்னா செந்தில இப்ப மீனா மேல கோபமா இருக்காரு. சோ இதெல்லாம் சேர்த்து வச்சு இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது பேசிட்டு இருக்கும் போது திருப்பி அந்த 10,000 ரூபாய் பணம் காணும் கதிர் அப்படிங்கறத வந்து கதிர் மேல சந்தேகப்பட்டு எல்லாருமே கேள்வி கேட்டு கோவப்பட்டு உங்களாம் நம்பவே முடியாது, மதிக்கவே முடியாது, என் மருமகளை பாடுறா, என் முத பிள்ளைங்க தான் இருக்கான், நீங்களும் தான் இருக்கலையடா அப்படின்னு வந்து கம்பேர் பண்ணி பேசிட்டு இருக்கும் போது டக்குன்னு எல்லாரும் முன்னாடியும் போட்டு மீனா உடச்சிடணும். இந்த பாருங்க எல்லாம் தெல்ல தெளிவாக பார்த்தாச்சு, பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து நான் சொல்கிறேன், அந்த ஒரு வெப்சைட்டில் தெளிவாக 5,000 போட்டு கூட வந்து 20,000 அங்கே வந்து கட்டணும்னு இருக்குது, அதை பார்க்காம போயிட்டு உங்கள்கிட்ட சொல்லாமல் என் கணவரும் அதுக்கப்புறம் ராஜியோட கணவரும் நீங்கள் யாரை திட்டுறீங்களோ அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து கொண்டு போய் பணத்தை ஏற்பாடு பண்ணி அவங்க அண்ணனுக்காக கொடுத்தாங்க, கொடுத்ததை உங்கள்கிட்ட கூட சொல்லாமல் இருந்தாங்க, அவங்களும் வந்ததுக்கப்புறம் அதை சொல்லியிருக்கணும்ல, ரொம்ப நியாயஸ்தி ஒரு நல்லவங்க வல்லவங்க நான், ஆனால் அதையும் சொல்லலை அவங்க, அப்போ நடந்து அப்போ யோசிச்சு பார்த்துங்க எப்படி கேவலமாக நடந்துக்கிறாங்க இவங்கன்ட்டு அப்படின்ட்டு அதிரடியாக அடுத்தடுத்த விஷயங்களை சொல்லி தங்கமயில கோத்து விடணும். தங்கமயில கோத்து விட்டு அதை விட முக்கியமான விஷயம், ஒருவேளை இப்படி இவங்க சொல்லலை அப்படின்னா வந்து அவங்க அம்மா கிட்டக்க தங்கமயில் பேசுகிறத ஒட்டு கேட்டு சரவணம் பலார்னு விட்டு அடி பாவி ஃப்ராடு அப்போ நீ பேசுறது பண்றது எல்லாமே பொய்யா, உங்க அம்மா சொன்னாங்கன்னா எடுத்து கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கியா, அதுவும் இந்த வேலை ஆகும் தெரிஞ்சு அந்த மறைச்சு அங்க போயிட்டு அங்க அவ்வளவு பெரிய டிராமா போட்டு அழுது சீன் போட்டு என்கிட்ட இருந்து எல்லா பணத்தையும் வேற தம்பிங்கள்ட்ட இருந்து வாங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்னா வரது லேட்டாக தானே கொடுத்தாங்க, நான் அவமானப்பட்டு நின்னே, இப்படி அவமானப்பட்டு நின்னதே இல்லைன்றிருக்க, ஒன்னால தான் நான் அவமானப்பட்டிருக்கேன் எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்னு அவங்க கோவ பண்ணும். அந்த சண்டை சச்சரவு நடந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும், தங்கமயிலுக்கும் அப்பப்போ ஒரு செட்பேக் இருக்கணும், எப்போ பார்த்தாலும் நல்லவங்களான ராஜிக்கும் மீனாவுக்கும் மட்டும் அடிகள் மேலே அடிகள் அவமானங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்கிறது தான் நம்மளோட முக்கியமான கேள்வி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இப்போ இந்த கதையை பிடிப்பு போகுதுன்னு நினைக்கிறீங்க, அந்த கதையில் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.